வணக்கம் மக்களே, இன்னைக்கு ரொம்ப ஈஸியான சுரக்கா கூட்டு எப்படி பண்றதுன்னு சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இவ்வளோ ஊற்றினா போதும். ஒரு அரை அரைக்கும் கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு நான் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். ஒரு முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். ஓகே, எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பொரிஞ்ச உடனே ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய சைஸில் வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வெங்காயம், ஒரு வெங்காயம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர்றப்ப இந்த தக்காளி கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் நம்ம. ஓகே, இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் இது சுரக்கா, ஒரு ஹாஃப் சுரக்கா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுடலாம். நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா சாஃப்ட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச பாசிப்பயிறு எடுத்து அப்படியே உள்ளே போட்டுடலாம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி அளவு கொத்திட்டு திஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கோசரம் இதெல்லாம் நல்லா சாஃப்ட் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் விடுங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்கும் வந்துருச்சு. ஓகே, இது நல்லா வெந்துருச்சு. இது நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. சூப்பராக வந்துருச்சுங்க, செமையாக இருக்கு. இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.